சமுதாயத்துக்கு தேவைப்பட்ட சமுதாயத்துக்கு தேவைப்பட்ட கருத்தா சொல்லியிருக்காங்க. செல்போனால என்ன பிரச்சனை ஆகுது, நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் சூப்பரா இருக்கு. கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. அது சொன்னா கதையே போயிரும் ப்ரோ. கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. பிக்கப் போயிரும் போகும். இப்ப தனுஷ் சார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அவங்க அண்ணன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ரெண்டு பேர் படமும் பார்ப்பாங்க. சாட்டர்டே சண்டே ஃபுல்லா போகும். நல்லா பண்ணிருக்காங்க. படம் பார்த்தா ஓடிடியில், அதை வச்சு தான் இந்த படத்துக்கு வந்தேன். சூப்பரா இருக்கு. நட்டி ஆஸ் யூஷுவல் நார்மலா மோகன்ஜினாலே ஒரு செம்மையா இருந்துச்சு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி மூணு படமா ரெண்டு படம் பண்ணிருக்காப்ல, இந்த படம் சூப்பரா பண்ணிருக்காப்ல. டெவலப் ஆகிட்டு இருக்காப்ல, அப்கமிங்ல இன்னும் நிறைய போக போக பெரிய பெரிய ஹீரோஸ் அனகச்சான்னு ஒண்ணு சூப்பரா இருக்கு. செல்போன் வச்சு வர பிரச்சனை ஏதாவது காமிச்சிருக்காங்க, சூப்பரா ஸ்கிரீன் ப்ளே பண்ணிருக்காங்க. நல்லா விறுவிறுப்பா இருக்கு. இப்ப இருக்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஃபேமிலி எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க. தெரியல பாப்பா எப்படி இருக்கு. தேங்க்யூ. இல்லை, பெண்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், மொபைல் யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணணும், அதான் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு விழிப்புணர்வு படம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஆ, செல்வராவன் தான் படத்தில், அவரால் தான் படமே ரொம்ப நல்லா அடிச்சிருக்கு. இல்லை, இப்போ தானே அது பெருசாக விளம்பரம் இல்லை, மவுத் டாக்ல பிக்கப் ஆகணும்னு நினைக்கிறேன். பிஜிஎம் நல்லா இருக்கு. அந்த ஒரு சிவசிவாயம் சொல்லி ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் நல்லா அருமையா இருந்தனா. நடைமுறையில் எவ்வளவு நடக்குதோ அவங்க மக்கள் என்னென்ன பிரச்சனை பாக்குறாங்களோ அந்த பிரச்சனை போல கட்ட அந்த படத்தை சொல்றாங்கண்ணா. என்னென்ன பெற்றோருக்கு பேரண்ட்ஸ் இந்த படத்தை பார்க்கும்போது எது இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு கதையை பார்க்கலாம். பார்க்காத ஒரு கதை தானே அது. என்ன என்னென்ன செல்ஃபோனு செல்ஃபோன் மூலம் அவர் எல்லாமே பெற்ற பசங்களை என்னென்ன தனியார் ரூமில் இருந்தால் என்ன பண்ணுறாங்க அதை கண்காணிக்கணும். அதேமாதிரி காலேஜில் படிக்கும்போது பசங்க வந்து அதேமாதிரி பேரண்ட்ஸ் வந்து எந்த உண்மையாக சொல்லணும், என்ன பிரச்சனை நடக்குது அந்த உண்மையை வந்து பெற்றோர்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி அதான் சொல்லுவாங்க கருத்து. இதெல்லாம் நம்ம கேட்ட கதை மாதிரி இருக்கு. வேற ஏதாவது புதுசாக ஏதாவது ஏதாவது நம்மளுக்கு ஒரு சோசியல் பிரச்சனைக்கு ஒரு சமூக போராட்டத்தை நம்ம அந்த மாதிரி ஏதாவது அது செல்ஃபோனு தானா? செல்ஃபோன் தான். செல்ஃபோனு நிறைய படங்கள் வந்து இது என்ன வித்தியாசமா இருக்கு? இது செல்ஃபோனை வச்சு நம்ம வந்து தேவையில்லாமல் ஹேடு பார்க்குறோம், அது இல்லாமல் இதாகிருது இல்லை. அது மூலிமா குழந்தைங்களாம் தெரியாது, குழந்தைங்களுக்கு என்னென்ன தெரியாது. ஆடுமா வீடியோ போகிறாங்க, என்ன விளாட்றாங்க. யூடியூப்ல போறதுனால ஒன்னு ஒன்று அப்படியே மாறி மாறி போறதுனால அது வந்து கனெக்ட் ஆகி போறோம் மைண்டு. ஃபர்ஸ்ட் ஷோ நான் காலை மார்னிங் ஷோனால இது பண்ணுறாங்க. மாத்திங்களாம் வந்து பெரிய பெரிய டேரக்டர் இது பண்ணுறாங்க. இது மோகன்ஜி அண்ணன் மோகன்ஜி எடுக்கிறாரு. ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் நாளே அப்படி தான் இருக்கும். போக போக எல்லாமே இப்போ எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. திரௌபதி மாதிரி அதை விட பெரிய சமூகத்தை. ஆமாண்ணா, அதோட திரௌபதியை விட இது வந்து வேற லெவலில் இருந்தது. இது தனி கதை நான் அது. ஆமாம், பெண்களுக்கே பெற்றோர்களுக்கே எல்லாருக்கும் வந்து நல்ல இது சொல்கிறாங்க. சமூகத்தில் வந்து இது வந்து பெரிய கருத்து வந்து ஏற்படாது. இதனால வந்து ஒரு மாற்றம் ஒரு சேஞ்ச் ஆகும். பேரண்ட்ஸும் சரி பசங்களை எல்லாருக்கும் சேஞ்ச் கொஞ்சம் சேஞ்சிங் ஆகணும். படம் வேற லெவல் ப்ரோ, சான்ஸே இல்லை. என்ன கேட்டால் 5 out of 5 வாய்ப்பே இல்லை. படம் செம்ம செஞ்சுட்டா போல மோகன்ஜி, சான்ஸே இல்லை. தமிழ்நாட்டுக்கு இப்போ என்ன தேவையோ, கரண்ட் சுச்சுவேஷன் என்ன நடக்குது, எல்லோ எவ்வளோ இல்லீகல் கிரைம்ஸ் நடக்குதோ அது எல்லாத்துக்கும் முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி மெசேஜ் சொல்லிக்கிறாப்புல. அந்த மெசேஜ் கண்டென்ட்டு வேறு லெவல், 100% வர்த்தான கண்டென்ட்டு. அதை எப்படி எடுத்துன்றது அவங்கவுங்களுடைய பார்க்குறவங்களுடைய மனபாவத்தை பொறுத்து இருக்கு. பட் ஆனால் வர்த்து வேற லெவல். இந்த படத்துக்கு போனோம்னா என்ன சொல்லுவீங்க? நான் மோஞ்சிக்காக தான் சார் போனேன். நான் அவருடைய தீவிரமான ஃபேனு, அவருக்காக தான் நான் போனேன். எனக்கு நான் எதை எதிர்பார்த்து போனேனோ எனக்கு அது வந்துச்சு, அவ்வளோதான். ஏன்னா மற்றவங்க யாரும் தெரியல காட்டாத சீனை தான் அவர் காட்டுவார், புரிஞ்சுங்களா? என்டர்டெயின்மெண்ட் வேறு, ஆக்ஷன் வேறு, குத்துறது வேறு, அதெல்லாம் வேறு. எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், என்ன காரணத்துக்காக பண்ணுறோம், எது தடுக்கிறதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தலை தான் எப்பவுமே சொல்லுவா போல மோகன்ஜி. அதை கரெக்டாக பண்ணிட்டா போல. சான்ஸ் இல்லை சார், அதான் எல்லா டிவிலையும் சொன்னேன். தனுஷ் சார் ஆக்டிங் அவர் சாஃப்ட்வேர் போல வேற லெவல் ஆக்டிங் பண்ணுகிறா போல. நான் வந்து புதுப்பேட்டையில் தனுஷ் சார் கத்தி சுற்றி பார்த்து ரொம்ப ரசித்தேன். அதெல்லாம் இவர் சாஃப்ட்வேர், இவர் கத்தி எடுத்து கொலை பண்ணுறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு, சான்ஸே இல்லை. ஆனால் ஒரு பணத்துக்காக கொலை பண்ணுறதுக்கும் ஒரு கொள்கைக்காக கொலை பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசன்றத மோகன்ஜி எப்பயுமே காட்டுவாப்பில்ல. தரமான சம்பவம் பண்ணிக்கிறாப்புல.
அவர் எல்லாமே பண்ணலாங்க, எல்லாமே பண்ணலாம், எல்லா மல்டி டேலண்ட் இருக்கவங்க எல்லாமே பண்ணலாம். உண்மையாகவே சொல்கிறேன், தனுஷ் சார் வந்து வேற லெவல் ஆக்டிங், அவர் நேஷனல் அவார்டு வின்னர் தான். ஆனாலும் சொல்கிறேன், ஒரு இயல்பான மனுஷனுக்கு அவரை பார்த்ததை விட இவர் கத்தி சுற்றி இவர் கொலை பண்ணுறது வேற லெவலாக இருக்குது, சான்ஸே இல்லை. ஆனால் அவர் தான் தனுஷ்க்கு ஆக்டிங் கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் இவர் நடிக்கிறத பார்த்தா ரொம்ப மெர்சல் ஆகுது, வேற லெவல் செஞ்சுட்டாப்புல சான்ஸ்.